எனது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளியோருக்கு புத்தாடைகள், மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வண்டிகள் என்று ஆங்காங்கே இயக்கத்தின் சார்பில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நற்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எனது பிறந்த நாளையொட்டி ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து செயல்திட்டம் வரையறுப்பதுண்டு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பதாகும். நேற்று காமராஜர் அரங்கில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவின் போது இதனை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் மது மற்றும் போதைப்பொருள்களை ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம். அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையும் நடத்த முடிவு செய்திருக்கிறோம். பிறந்த நாளையொட்டி மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களும் தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் 100 வயதை தொட்டிருக்கிற பொதுவுடைமை இயக்க தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள். நேரிலே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்றேன். அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தோழமை கட்சி தலைவர்கள் பலரும் கலை உலகத்தை சார்ந்த இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்களும் கேசி வேணுகோபால் அவர்களும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கொல்கத்தா மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், வெட்கி தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு கோர சம்பவமாக இருக்கிறது. அது தற்போது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பது ஆறுதல் தருகிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் அதை கண்டித்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றை பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கைகளுள் முதன்மையானதாக இருக்கிறது. மேலும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் அவர்களின் அடுத்த கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம். பிரதமர் அவர்களும் சுதந்திர நாள் உரையில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார். அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். தேசம் தழுவியளவில் அனைத்து தரப்பு பெண்களுக்குமான பாதுகாப்பை
உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம்.